ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் தமிழ் ட்ரைஸ் பாக் அண்ட் இட்ஸ் மீ கிரி. இன்னைக்கு நம்மளோட என்விரான்மெண்ட் தெரிய ஒரு சர்வீஸ் செக்டர் ஒரு மெயின்டெனன்ஸ் பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தர போகிறேன். ஸோ இந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளாக வந்துட்டு கார் வாங்கி ஒரு 2 இயர்ஸோ இல்லை 3 இயர்ஸோ கழிச்சு ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வாங்கின புதுசில் அந்த ஏசியோட கூல் அந்த டைம் இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ அந்த கேபின் கூல் ஆகுதோ அது போக 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 நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். பல பேர் வந்துட்டு என்ன நினைப்பாங்க, நம்ம வந்துட்டு வண்டியை வெயில் எனக்கு வச்சுக்கிறோம் அதனால் பாண்டட் ஹீட் ஆயிருக்கும் அதனால தான் கூலிங் டெம்பரேச்சர் கம்மியாகுது, இந்த மாதிரி ஏராளமான கேள்விகள் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்குது. பட் இந்த கூலிங் டெம்பரேச்சர் கம்மியாகிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி ஏசியில் வந்துட்டு உங்களுக்கு எப்பவுமே 2 ஆப்ஷன் இருக்கும், ஒன்று வந்துட்டு கேபின் சர்க்குலேட் பண்ணுற அந்த இயர், இன்னொன்று வந்துட்டு இன்டேக் இயர். ஸோ இது ரெண்டுமே எப்போ போய் யூஸ் பண்ணுன்றது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ எந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் ஏர் கேபின் சர்க்குலேஷன் யூஸ் பண்ணோம், அதே மாதிரி எந்த மாதிரி டைமில் நீங்கள் இன்டேக் சர்க்குலேஷன் யூஸ் பண்ணுன்ற டிப்ஸ் நான் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கூலிங் டெம்பரேச்சர் டவுன் ஆச்சுனாக்கா, ஃபஸ்ட் எத்தனை நம்ம போயிட்டு ஏசி உடைய கேஸை வந்துட்டு ரீஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு கூலிங் டெம்பரேச்சர் டவுன் ஆகும்போது ஃபஸ்ட் இங்கே நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்கள் செட்டப்பில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கனாக்கா, எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கேஸ் லீக்கேஜ் வந்துட்டு உங்களுக்கு மேஜராக சான்சஸ் இருக்கிறது வந்துட்டு நீங்கள் இங்கே பார்க்குற இந்த போர்ஷன் வந்துட்டு கண்டென்சர். ஸோ கண்டென்சரில் லீக்கேஜ் இருக்கலாம், இல்லை கம்ப்ரெசரில் லீக்கேஜ் இருக்கலாம், இல்லை கூலிங்கோட காயிலில் லீக்கேஜ் இருக்கலாம். ஸோ இப்போ இங்கே இந்த செட்டப்பில் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்க, ஸோ அவங்க வந்துட்டு இங்கே ஏர் கம்ப்ரெசரை யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த ஏசியோட இன்லைன் அண்ட் அவுட்லைனில் செக் பண்ணிகிட்ருக்காங்க எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கான்ட்டு. ஸோ இந்த லீக்கேஜ் செக் பண்ண பிறகு எங்கன்னா மேஜர் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எங்கே லீக்கேஜ் இருக்கோ ஃபஸ்ட் அந்த லீக்கேஜை வந்துட்டு அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அது ரெக்டிஃபை பண்ண பிறகு தான் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளோரான் கேஸுங்கிற ஒரு கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது வந்துட்டு ஏசியில் யூஸ் பண்ணுற கேஸ். ஸோ அந்த கேஸை யூஸ் பண்ணி உங்களுடைய ஏசியோட டெம்பரேச்சருக்கு என்ன அளவோ, ஏன்னா அந்த கேஸ் வந்துட்டு 5 kg சிலிண்டரில் வந்துட்டு அவங்க ஒரு அவங்க கிளைம் பண்ணுறதுனா ஒரு 6-7 வெஹிக்கல்ஸை வந்துட்டு நம்ம ரீஃபில் பண்ணலான்ட்டு. பட் அந்த ரீஃபில் கெப்பாசிட்டி கூட உங்களுக்கு டிபெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன காம்பேக்ட் பண்ணியிருக்கலாம், அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கம்மியான கேஜஸ் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 சீட்டர்ஸு இல்லை ஒரு பெரிய கேபின் இருக்கிறதுக்கு வந்து ஒரு டியூவல் ஏசி இருக்கும். ஸோ அந்த மாதிரி காரங்களுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அதோடைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரைஸை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு மினிமம் 1200 மேக்ஸிமம் 2000 வரைக்கும் வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வண்டியோ அந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரீஃபில்லிங் வந்துட்டு வெரி ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு இதோட ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு ஏசி கேபினை போட்டு அந்த ஏசியோட டெம்பரேச்சர் எவ்வளோ டைமில் எவ்வளோ கூல் ஆகுதுன்ற அந்த டெம்பரேச்சரை செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்ட பிறகு அவங்க வந்துட்டு எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயும் உங்களுக்கு லீக்கேஜ் இல்லை, ஜஸ்ட்டு கேஸ் தான் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் எந்த டைமில் உங்களுக்கு கேஸ் கண்டென்ட் கம்மியாகனா, இப்போ நம்ம வீட்டில் கூட ஏசி யூஸ் பண்ணுறோம், வெயில் காலத்தில் ஏசி யூஸ் பண்ணுறோம், குளிர் காலத்தில் நம்ம முக்கால்வாசி ஏசி யூஸ் பண்ணாமல் விட்டுறோம். ஸோ ஒரு லாங்கர் பீரியடுக்கு எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற ஏசி யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீயூஸ் பண்ணும் போது ஒரு சர்வீஸ் பண்ணி அப்புறமா அதை கேஸ் லெவல் செக் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்ப்ளிட் ஏசி யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பேர் வந்துட்டு ஆன்சைட் போகிறாங்க, ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுதுன்னா ஒரு 1 இயரோ 2 இயரோ வந்துட்டு வண்டியை வீட்டில் நிற்க வச்சிடறாங்க. ஸோ அது பேசிக் சர்வீஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஏசி கூட நீங்கள் செக் பண்ணது ரொம்ப நல்லது, ஏன்னா இப்போ அந்த ஏர் ஃபில்டரு மேக்ஸிமம் ஒரு 2-2.5 இயர்ஸில் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு டஸ்டி ரோட்ஸ்லையோ இல்லை ஒரு மட்டி ரோட்ஸ்லையோ ஓடும்போது ரொம்ப பேர் தெரியாமல் வந்துட்டு இன்டேக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஏசியில். ஸோ அந்த மாதிரி டைமில் வெளியே இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக அந்த ஏர் ஃபில்டரில் கலெக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு கூட நம்மளுக்கு உள்ளே வந்துட்டு அந்த வென்டிலேஷனில் அந்த ஏரோடைய ஃப்ளோ வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ரெகுலராக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2500 kilometers ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் கேபின் ஏர் ஃபில்டரில் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது, அதனால் உங்களுக்கு ஏசியோட லைஃப்பும் ரொம்ப வரும். ப்ளஸ் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் எந்தெந்த டைமில் வந்துட்டு நம்ம இன்டேக் செலக்ட் பண்ணோம், எந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம கேபின் சர்க்குலேஷன் அதாவது ஏர் கேபின் சர்க்குலேஷன் வந்துட்டு எந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணோன்றது நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் தான் இந்த ஒரு சின்ன டிப் உங்களுக்கு எந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்துட்டு ஏசி கேஸை ரீஃபில் பண்ணோம், ப்ளஸ் அது ரீஃபில் பண்ணதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறது ரொம்பவே மேண்டேட்ரி. ஸோ இப்போ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி மெயின்டெனன்ஸ் பற்றி ஒரு வீடியோ வேணும்னாக்கா எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணுன்றதும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ட்ரைஸ் பாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் ட்ரைஸ் பாக். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் ட்ரைவ் சேஃப்.